கருணாநிதி வெர்சஸ் எம்ஜிஆர் சண்டை கோழிகளின் கதை. எழுபதுகளின் தொடக்கத்தில் ஆரம்பித்த மோதல் இது என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் அண்ணா உயிருடன் இருந்த காலத்தில் ஆரம்பித்த மோதல் இது. குறிப்பாக நடிகர் சங்க தேர்தல் ஒன்றில் திமுக ஆதரவு வேட்பாளராக எஸ்எஸ்ஆர் போட்டியிட்டார். அவருக்கு கருணாநிதி ஆதரவு திரட்டினார். எஸ்எஸ்ஆரை எதிர்த்து நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அவருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் வேலை செய்தார். இது கருணாநிதிக்கு பிடிக்கவில்லை. அண்ணாவிடம் சென்று புகார் கூறினார். ஆனால் தேர்தலில் எஸ்எஸ்ஆர் வெற்றி பெற்றதால் பிரச்சினை பெரிதாகவில்லை. அதன் பிறகு எம்ஜிஆர் கலந்து கொள்ளும் கூட்டங்கள் மாநாடுகளை தவிர்க்க தொடங்கினார் கருணாநிதி. ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் எம்ஜிஆர் சுடப்பட்டதை தொடர்ந்து மோதல்கள் மறைந்தன தற்காலிகமாக. அண்ணாவின் மரணத்துக்கு பிறகு கருணாநிதி முதல்வரான போதும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் 1971 அமைந்த அமைச்சரவையில் எம்ஜிஆர் இடம்பெறுவார் என்று பலரும் எதிர்பார்த்தனர். மெடிக்கல் மினிஸ்டர் பதவி கேட்டார் என்று கருணாநிதியே பதிவு செய்திருக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் அமைச்சராகவில்லை. இதுதான் மோதலின் முக்கிய புள்ளி. அதன் பிறகு மதுவிலக்கை முன்வைத்து இருவருக்கும் இடைவெளிகள் ஏற்பட்டன. விரிசலை விரிவுபடுத்தியது மு க முத்துவின் திரைப்பிரவேசம். எம்ஜிஆருக்கு போட்டியாக முத்துவை கொண்டு வருகிறார். எம்ஜிஆர் மன்றங்கள் முத்து மன்றங்களாக மாறப்படுகின்றன என்று தொடர் சர்ச்சைகள். உச்சகட்டமாக கட்சியினரின் சொத்து கணக்கை பொதுக்கூட்டம் ஒன்றில் கேட்டார் எம்ஜிஆர். பொதுக்குழுவில் வைத்து கேட்க வேண்டிய விஷயம் என்றார் கருணாநிதி. கழகம் வெடித்தது, கட்சி பிரிந்தது. அதிமுகவை உருவாக்கினார் எம்ஜிஆர். அன்று தொடர்ந்து அடுத்த 15 ஆண்டுகால தமிழக அரசியல் என்பது கருணாநிதி நுண் எம்ஜிஆர் தான். தேர்தல் கூட்டணி குற்றச்சாட்டு, விசாரணை கமிஷன், ஆட்சி கலைப்பு என்று கருணாநிதியும் எம்ஜிஆரும் மோதிக்கொண்ட களங்கள் ஏராளம். எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்த்தார் கருணாநிதி. ஆனால் எம்ஜிஆரோ எமர்ஜென்சியை தீர்மானம் போட்டு ஆதரித்தார். கருணாநிதி மீது சர்க்காரியா கமிஷன் போடுவதற்கு காரணமாக இருந்தார் எம்ஜிஆர் என்றால், எம்ஜிஆர் மீது ரே கமிஷனை போடுவதற்கு பின்னணியில் இருந்தவர் கருணாநிதி. 1980 கருணாநிதியும் இந்திராவும் கூட்டணி அமைத்தனர். அதற்கடுத்த தேர்தலில் எம்ஜிஆரும் இந்திராவும் கூட்டணி வைத்தனர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1976 கருணாநிதி அரசு கலைக்கப்பட்ட போது ஜனநாயகத்தை பாதுகாக்க பிரதமர் இந்திரா காந்தி எடுத்த துணிச்சலான நடவடிக்கை என்று சிலாகித்தார் எம்ஜிஆர். 1980 எம்ஜிஆர் அரசு கலைக்கப்பட்ட போது மக்கள் தீர்ப்பை மதிக்காத இடியமின் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆக்கிரம அரசு கலைக்கப்பட்டது என்று குதூகலித்தது கருணாநிதியின் முரசொலி. ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் விடுதலை புலிகளை தவிர இன்னப்பிற போராளிகளை ஆதரித்தார் கருணாநிதி. ஆகவே விடுதலை புலிகளை மட்டும் ஆதரித்தார் எம்ஜிஆர். போராளிகளுக்கு ஆயிரங்களில் உதவி செய்ய முன்வந்தார் கருணாநிதி. ஆனால் ஆயுதங்கள் வழங்கும் அளவுக்கு பணம் தந்தார் எம்ஜிஆர். அரசியல் மேடைகளில் பரஸ்பரம் கடுமையான சவால்களை விட்டுக்கொள்வார்கள். தனிப்பட்ட விமர்சனங்களிலும் ஈடுபடுவர். எம்ஜிஆரை மலையாளி என்று மறைமுக விமர்சனம் செய்தார் கருணாநிதி. பதிலுக்கு தாசி குலத்தை சேர்ந்தவர் கருணாநிதி என்று எம்ஜிஆர் பேசிவிட்டதாக ஒரு செய்தி வெளியானது. திமுக சார்பில் கண்டன அறிக்கை வெளியிட்டார் பொன்முத்து ராமலிங்கம். அதிமுக சார்பில் ஆவேச அறிக்கை வெளியிட்டார் நாஞ்சில் மனோகரன். எரிசாராயம், சத்துணவு, உலகத்தமிழ் மாநாடு, காஞ்சிபுரம் பெரியார் சிலை, திருச்செந்தூர் கொலை வழக்கு, மேலவை கலைப்பு என்று கருணாநிதியும் எம்ஜிஆரும் இறுதி வரை அரசியல் எதிரிகளாகவே இயங்கினர்.